புதுயோகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல பரிகாரங்கள் பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வரும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இருக்கிறோம் பங்கேற்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம அவர்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்கள் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கான முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்ணில் கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க கொரோனா காலம் அப்படிங்கிறனால் நேரடியாக அவர் யாரையும் சந்திக்கிறதில்ல ஃபோன் மூலமாகவே நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல் அவர் வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் பத்மகே புருஷாயத்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இப்போ பரிகாரங்கள் பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வாரம் ஆடி மாதம் பிறக்குது என்ன சிறப்பு சார் என்ன பலன்கள் இருக்குது பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கறது வந்து தேடி வரக்கூடிய நன்மைகள் இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க ஆடி அழைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க அதை வந்து இன்னும் சில பேர் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ஆடி அழைச்சிக்கிட்டு வருது அப்படின்னா வந்து நம்ம வந்து அடுத்த அடுத்து பண்டிகை வருது இப்போ ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வந்து நிறைய சுபகாரம் ஆவணி ஐட்டம் மாதிரி இருந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டாசி மாதம் ஆயுத பூஜை வரும் அதே மாதிரி ஐபிசி மாதம் தீபாவளி பண்டிகை வரும் அதுக்கப்புறம் வந்து மார்கழி மாதத்தில் வந்து சாமிகளுக்கு உண்டான உச்சவ நடக்கக்கூடிய ஒரு சுபனைகள் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் தை மாதம் தை பொங்கல் இருக்கும் அது மாசி மா மகம் வர்றது இந்த மாதிரி பங்குனியில் வந்து பங்குனி உத்தரம் வர்றது சித்திர மாதம் வந்து எல்லா கோயிலுக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய கிராம கோயிலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அந்த கோயில் வந்து மராமத்து பண்றது வைகாசி மாசம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சுப முகூர்த்தங்கள் இருக்கிறது வைகாசி விசாக நடத்துறது இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய அடுத்த வைகாசி ஆணி வரைக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகள் வந்து நிறைய வர்றதுனால தான் ஆடி அழைச்சிக்கிட்டு வர்றதா ஒரு ஐதீகமா வச்சுட்டு பெரியவங்க அதில் இன்னும் சொல்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஆடி அழைச்சிக்கிட்டு வரும் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க நீங்கள் உழைச்ச உழைப்பிற்கான நன்மைகளை அழைச்சிக்கிட்டு வரும் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அழைச்சிட்டு வருங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான ஒரு சுபிட்சங்கள் நிறைந்த நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் விஷயங்கள் நிறைந்த இந்த ஆடி மாதம் இந்த வாரத்தில் ஆரம்பமாகுது ஆடி மாசம் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வந்து நன்மைகள் தீமைகள்ங்கிற நிறைய விஷயம் பிரித்து வச்சுட்டு இருக்கிறாங்க அதில் நன்மைகள் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஆடி மாசம் வந்து அந்த ஆடி மாதத்தில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமல் தெரியாமலேயோ விஷம் கலந்த நஞ்சு கலந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நஞ்சுக்கள் அந்த நச்சுக்கள் தானாகவே முறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அடுத்து வரக்கூடிய பதினோரு மாதங்களுக்கு இருக்கிறதா உலகத்தில் வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக ஐதீகம் இருக்கு இப்போ எவ்வளவு சாப்பாடு எவ்வளவு சுத்தமான எவ்வளவு சுகாதாரமாக சாப்பிட்டால் கூட ஏதாவது ஒரு ஒரு வகையில் நச்சு இருக்கும் இல்லையா அந்த நச்சு வந்து நமக்கு அந்த உடம்பில் இருந்து பாதிக்காத அளவுக்கு தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த நச்சுக்களை தவிர்க்க

எடுத்து நீங்கள் வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட நபரை பற்றி நீங்கள் நல்லா நினச்சி பார்த்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கனாலோ சம்மந்தப்பட்ட நபருக்கு அதாவது உங்களோட நீங்கள் விருப்பப்பட்ட அந்த அந்த நபருக்கு விருப்பப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து அர்ஜனம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருவருக்குமே பொருத்தம் இருந்ததுன்னா இருவருமே சேர்ந்து வாழக்கூடிய தகுதி இருந்ததுன்னா சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் இந்த ஆடிப்பூரத்தில் பெண்கள் வந்து இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய அந்த நபர் வந்து பாதுகாப்பு இல்லாதவர் சரியில்லாதவர் அப்படின்னா தானாகவே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த பூரம் வந்து நிச்சயமாக கொடுத்துருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆடியில் வந்து ஆடி கருட பஞ்சமி வரும் அந்த பஞ்சமி நல்லதாக இருக்குது ஆடி பெருக்குன்னு சொல்லக்கூடிய பதினெட்டாம் தேதி அது ஆடி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு அப்படிங்கிற அருமையான வைபவம் வந்துட்டு இருக்கு அந்த பெருக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆடி வெள்ளிங்கிறது முன்னாடி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆடி அமாவாசை ஆடி மாசையில் வரக்கூடிய ஆடி அமாவாசை வந்து மிகப்பெரிய சிறப்புள்ளதா எதற்கு திதி கொடுப்பதற்கு கண்ணியமான வகையில் திதி கொடுத்து புண்ணியங்களை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு இந்த ஆடி அமாவாசை சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அது நிறையவே நிகழ்ச்சியில் பேச முடியும் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வந்து பல்வேறு சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஆடி மாதத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் கூட ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அதில் நிறைய கருத்துக்கள் அப்படிங்கிறத விட நிகழ்ச்சியில் வந்து ஒரே ஒரு கருத்து ஆடி மாதம் குழந்த பிறந்தா சரி இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆடிகள் பிறந்தால் அந்த குழந்தைக்கு வந்து சிறப்பானதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி கிடையாது அதாவது ஆடி மாதத்தில் வந்து நட்சத்திரம் வந்து பூரத்தில் பிறந்ததுனாலோ ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்ததுனாலோ அதே மாதத்தில் ஆடி அமாவாசை என்றைக்கு குழந்தை பிறந்ததுனாலோ கருட பஞ்சமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய கருட பஞ்சமி என்றைக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யோகம் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் இதே ஆடி மாதத்தில் ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆடி மாதம் முப்பது தேதி இருந்தால் கூட முப்பத்தி இரண்டு தேதி இருந்தால் கூட ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அந்த போர்க்களம் என்று சொல்லக்கூடிய

ஆடி மாத்திர வரக்கூடிய பிற்பகுதி அருமையானதாகவும் பெருமையானதாகவும் அமையும் அதே சமயத்தில் ஆடி முற்பகுதியாகவே இருந்தால் கூட நட்சத்திரம் இருந்தது கருட பஞ்சமி இருந்தது திதியார் அதாவது ஆடி அமாவாசையாக இருந்தது அப்படின்னா ஆடி வெள்ளியாக இருந்தது அப்படின்னா அதுலேயே ஓரளவுக்கு யோகம் இருக்குங்கிற விஷயம் மறந்துட வேண்டாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஜனனமாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த தேதி அந்த திதி அந்த நட்சத்திரம் அந்த கரணம் அந்த யோகம் இதெல்லாம் வச்சு ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறோம் இருந்தாலும் கரு உருவாகும் பொழுதே ஒரு ஜாதகம் வந்துட்டு இருக்கு அப்போ அந்த ஒன்பது பத்து மாதத்துக்கு முன்னாடி கரு உருவாகும் இல்லையா அந்த கரு உருவாகக்கூடிய அந்த கால நேரத்தை கண்டுபிடித்து ஜாதகத்தை கணிசி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் அதாவது சாதகம் பாதகம் இரண்டும் கலந்த உங்களுடைய ஜாதகத்தை சாதகமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம உறுதிப்படுத்தலாம் சரி இப்போ இந்த கொரோனா வைரஸ் அதனால நிறைய இடங்களில் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் எப்படி வழிபாடு நடத்துறது வீட்டிலிருந்தே வழிபாடு நடத்த முடியுமா கோயிலுக்கு போய் வழிபாடு வச்சுக்க அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு அப்போ கோயிலுக்கு போக முடியாமல் இப்போ கொரோனா வந்து தான் நம்ம கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்ல முடியாது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவோ அல்லது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டோ ஏதாவது ஒரு வகையில் குறிப்பிட்ட கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக நம்ம திருப்பதிக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா போகலாம் போகலாம்னு நிறைய பேர் நினைப்போம் ஆனால் திருப்பதிக்கு போகிறது கூட அதுக்கு ஒரு காலகட்டம் வரணும் அந்த காலமும் நேரமும் கணிஞ்சு வரும்பொழுது தான் திருப்பதி என்ற புண்ணியஸ்தலத்துக்கு போய் வர இருக்கக்கூடிய சூழல் அமையுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட இந்த காலத்தில் வந்து கொரோனா சம்மந்தப்பட்ட அந்த கொடுமையில் நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண பண்ண முடியாமல் இருந்தாலும் சரி வீட்டில் வந்து அகல் விளக்கை ஏற்றி நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் அகல் விளக்கை ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம நிறைய விளக்கு சொல்கிறோம் இல்லையா பித்தளை விளக்கு காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு இந்த மாதிரி விளக்கு ஐம்பொண்ணு நிறைய விளக்குகள் இருந்தால் கூட இந்த மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் வந்து அர்த்தங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது வாழ்க்கை தத்துவங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது புரியாத வாழ்க்கையில் வந்து புரிஞ்சதோ புரியலையோ நம்ம புரிஞ்சு நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு உண்மை பொதுவாகவே உங்களுடைய யாராக இருந்தாலும் குலதெய்வம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொருவருக்குமே அதாவது வம்சாவளி தெய்வமாகிய அந்த குலதெய்வத்தினுடைய அந்த கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் வந்து நந்தா தெய்வம் ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த குலதெய்வத்து கோயில் நந்தா தெய்வத்துக்கு என்ன வாங்கி கொடுத்தோம்னா என்ன ஒரு புண்ணியம் என்ன ஒரு பலன் கிடைக்குதோ அது சாதாரணமாக உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் அகல் விளக்கை ஏற்றி வழிபாடு வச்சாலே கிடைக்குதுங்கிறத ஆகம சாத்திரம் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருந்துட்டு

சொல்லக்கூடிய சிறுநீர் என்று சொல்லக்கூடிய கோமியத்தை வந்து தெளிச்சு பசும் சாணத்தில் ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சு அந்த சாணி பிள்ளையாருக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்தெந்த தெய்வத்துடைய பேர் தெரியுதோ அத்தனை தெய்வத்துடைய பேரை உச்சரித்து நீங்கள் வழிபாடு பண்ண முடியும் திரும்பவும் சொல்கிறேன் கோயிலுக்கு போனால் ஒரு கோயிலுக்கு போகலாம் குடும்பத்திலே இருந்து பூஜை அறையில் வந்து இந்த ஆகம விதிப்படி இந்த ஆகம சாஸ்திரப்படி பக்தி சாஸ்திரப்படி ஆன்மீக விதிப்படி இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு தகுதி நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும் அது கூட முக்கியமான திதிகளில் வந்து முக்கியமான ஆனா விதியை மாற்றக்கூடிய ஒரு சிறு தகுதியும் ஆரம்பமாவும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப இந்த பௌர்ணமி பூஜை அப்படிங்கறத நிறைய பேர் பின்பற்றத பார்க்க முடியுது அது எப்படி அந்த பூஜையை செய்யணும் அந்த அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி நேர்களை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் பொதுவாகவே எந்த மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் பௌர்ணமி அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாளில் வந்து செய்ய வேண்டியது நிறையா இருந்துகிட்டு இருக்குது செய்யக்கூடாதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் தான் அந்த ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது கூட நிகழ்ச்சியில் நேரம் பற்றாது அதனால் சுருக்கமாக சொல்லும் அப்படின்னா பௌர்ணமி என்றைக்கு யாராக இருந்தாலும் அபசகுணமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத அபசகுணமான வார்த்தை பேசுறது தேவையில்லாத வாக்கு விடுறது தேவையில்லாத சாபம் கொடுக்கறது கல்லம் கபடமற்ற பேச்சுக்களை பேச வேண்டிய நம்ம வந்து மற்ற பேச்சுக்களை பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாலே போதும் பௌர்ணமி உங்களுக்கு வந்து ஒரு ஒளிமயமாக இருக்கும் யாராக இருந்தாலும் ஒன்று அதே மாதிரி பௌர்ணமி என்றைக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே பௌர்ணமி என்றைக்கு நமக்கு நேரம் வந்தது அப்படின்னா காலை நேரத்தில் வந்து நேரமே இழந்துக்கிறது நல்லது இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலை நேரத்தில் வந்து நேரமே எந்திரிக்கிறது கிடையாது அதாவது நேரம் கழிச்சு எந்திரிக்கக்கூடிய ஒரு சூழல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்ப கொரோனா வந்திருக்கு அப்படின்னு இல்லைங்க பொதுவாகவே நகர்ப்புறங்களில் வந்து நேரமா எந்திரிக்கிறது அது வந்து ஒரு அது ஒரு வழக்கமாக மட்டும் இல்லை அது ஒரு ஃபேஷனாகவே வச்சுக்கிறாங்க ஒன்னு அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வந்து எந்திரிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு காலையில் டிஃபன் சாப்பிடுறதுல மத்தியான சாப்பாடு தான் இருக்கிறாங்க அது ஒரு பெருமையாகவும் ஒரு எடுத்துக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் சூரியன் உதயமாக தர்மமாகிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் அப்படிங்கறத இந்து தர்ம சாஸ்திரம் சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய முக்கியமான விதி அதை மறந்துட வேண்டாம் அதை அதை ஒன்றை மட்டும் நம்ம கடைபிடிக்காமல் மற்றது எவ்வளவு கடைபிடிச்சாலும் நமக்கு வந்து நல்லது நடக்காதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் சூரிய உதயம் இந்த கிராமப்புறங்களை சொல்லுவாங்க உடம்புல வெயில் அடிக்க வைக்க தூங்கிட்டு இருக்காது அப்படிம்பாங்க அதோட அர்த்தம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயில் வரதுக்கு முன்னாடி எந்திரி அதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ அல்லது அம்மன் தெய்வத்தையோ பௌர்ணமி இன்னைக்கு வழிபாடு வச்சுக்கலாம் எந்த அம்மனாக இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு はい。Con இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு வந்து பெற்ற தாயாராக அதிகமாக மதிக்கிறது அல்லது ஆறுதல் கொடுக்கறது வெளிநாட்டு இருந்துகிட்ருக்குறோம் வாரம் பூரா பேச முடியல மாதம் பூரா பேச முடியல பௌர்ணமி அன்னைக்கு அம்மாகக்கிட்ட பேசினிங்களே அது அது சின்ன ஆறுதல் கொடுத்தா போதுங்க அது மிகப்பெரிய அதாவது உங்களுடைய ஆயிலை கூட அதிகப்படுத்தக்கூடிய தகுதி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆறுதல் வார்த்தைக்கு இருக்கிறதா வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் நிறைய பார்த்தும் இருக்கிறேங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்மாவை ஆறுதல் படுத்துறது குடும்பத்தை வந்து பெற்றவங்களை ஆறுதல் படுத்துறது அல்லது அம்மாவை மட்டும் ஆறுதல் படுத்தணும் பெற்றவங்களை தான் ஆறுதல் படுத்தணும் கிடையாதுங்க மற்றவங்களை கூட இந்த உலகத்தில் இத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து வரும் பொழுது யாராரோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அந்த மனுஷால நினச்சி மதித்து நீங்கள் இருந்தாலே போதுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் மிகப்பெரிய கண்ணியமாகவும் இருந்துகிட்டு இருக்கும் இது வந்து சாத்திரங்களுக்கு மேலான சத்தியமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி விஷயத்தை பௌர்ணமிக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி பௌர்ணமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தப்படுத்தி காது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட செவ்வாய் கிழமை நாளாக இருந்தால் கூட வீட்டை வந்து காலை நேரத்தில் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது பூஜை அறிவு வந்து அதாவது விபூதி வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு கற்கண்டு வச்சு நேரத்து தண்ணி வச்சு அதில் வந்து பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பரானி தூ காட்டுறது சாம்பரானி தூவம் காட்டுறது அல்லது வந்து கற்பூர தீபம் காட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சில வீடுகளில் ஊதுபத்தி வைக்குவாங்க அந்த மாதிரி ஊதுபத்தி வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக காலை நேரத்தில் செஞ்சிடணும் மாலை நேரத்து வரைக்கும் அவசவனமான பேச்சு பேசாமல் மாலை ஆறு மணிக்கு கண்டிப்பாக வசதி வாய்ப்பு உள்ளவங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு நிறைய அம்மன் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை அப்படின்னு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுவாங்க அந்த பௌர்ணமி பூஜையில் வந்து வெறுமனே கலந்துக்கிறது அப்படிங்கிறத விட பசும் பால் வாங்கி கொடுத்து உங்களால் முடிஞ்சளவுக்கு கால் லிட்டராக இருக்கலாம் அரை லிட்டராக இருக்கலாம் ஒரு லிட்டராக இருக்கலாம் உங்களால் முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுக்கணும் அது குறிப்பாக பசும்பாலாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் கலப்பட பாலை வாங்கி கொடுத்துட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியாதுங்க அளவுக்கு பால் சுத்தமாக இருந்துட்டு இருக்கிறதோ அது பாலாக இருந்துகிட்ருக்குதோ அளவுக்கு உங்களுக்கும் சுத்தமான நேர்மையான ஒரு நீதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் வந்து அந்த பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த பாலாபிஷேகத்தில் பௌர்ணமி பூஜை பாலாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பாலாபிஷேகத்தில் பௌர்ணமி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது மிகப்பெரிய நல்லதாக இருந்துகிட்டு இந்த பௌர்ணமி பூஜையில் வந்து ஏன் வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து என்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு அந்த பூஜை நான் இருக்கணும் பத்து நிமிஷம் ஆகுது அரை மணி நேரம் ஆகுது நான் பார்க்குறனால என்ன நன்மை அப்படின்னு கேட்பாங்க பௌர்ணமி பூஜை என்று அந்த மாலை நேரத்தில் எப்பவுமே வந்து எல்லா பூஜையுமே காலை நேரத்தில் பண்ணுறோம் காலையில் வந்து பிரார்த்தனை பண்ணால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரம்மமுகூர்த்த சாஸ்திரமே சொல்லி வச்சுருக்கு இருந்தாலும் மாலை நேரத்தில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு அதை விட வலிமை அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தான் அதே மாதிரி பிரதோஸ்தான் அன்னைக்கும் இருக்குது அப்போ இந்த மாலை நேரத்தில் இந்த அதாவது ஆறு மணிக்கு மேலே இந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு சாதாரணமாக அந்த கருங்கல் நான் கருங்கல்னு சொல்லுங்க அது விக்கிரகம் ஆனால் சில பேர் நினைக்கலாம் நினைக்கலாமில்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது அது கருங்கல்லாகவே இருந்தால் கூட வெறும் கல்லாகவே இருந்தால் கூட அந்த கருங்கல்லில் சுத்தமான அந்த பசு

பௌர்ணமி பூஜைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கும் பொழுது தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு ஆறு மாதம் என்று சொல்லக்கூடிய நூற்றி எண்பது நாள் கழிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனையை ஓரளவு பாதி அளவோ அல்லது முழு அளவோ நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்திக்க முடியும் அப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமி எல்லாவற்றுக்கும் மேலாக பௌர்ணமி என்று இரவு நேரங்களில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து மாடியில் அமர்ந்து பொதுவாக கிராமத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓடை அல்லது ஆறில் வந்து அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு சாதம் தக்காளி சாதமாக இருக்கும் தயிர் சாதமாக இருக்கும் மொச்ச சாதமாக இருக்கும் ஏதோ ஒரு சாதம் ஆளுக்கு முடிஞ்சாலும் செஞ்சுட்டு வந்து அதை இவங்க செஞ்ச சாதத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க செஞ்ச சாதத்தை இவங்க வாங்கி சாப்பிட்டு எல்லோரும் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருப்பாங்க அது எதுக்கு அந்த கிராமத்துக்கு ஏதாவது நோய் நொடியோ வேறு தீமையோ வருது அப்படின்னா அது வாராமல் தடுக்கக்கூடிய தகுதியும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு பகிர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய மலை பக்கத்து கிராமத்தில் மழை பெய்யுது எங்கள் கிராமத்துக்கு மழை வரலையே அப்படி கவலைப்படும் இல்லையா அந்த மாதிரி கவலை இல்லாமல் உங்கள் கிராமத்துக்கு மழை வரக்கூடிய வர்ண பவனுடைய அருள் கூட இந்த பவுன வேணும் கிடைக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கிராமத்துக்கு நோய் பாதிப்பு இந்த கிராமத்துக்கு நோய் பாதிப்பு எங்கள் கிராமத்துக்கு ஒன்றுமே வரலன்னு சந்தோஷப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பும் இந்த பௌர்ணமிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பௌர்ணமி சிறப்பை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி பற்றாதுங்க ஓராயிரம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும் உண்மைப்படுத்த முடியும் சாதாரணமாக பூமிக்கு கீழே ஓடு நாகம் அது கருநாகம் சின்னாக சொல்ல நாகபாம்பு சொல்ல கொடிய நச்சுள்ள நாகபாம்பு கூட இந்த பூமியில் போகும் பௌர்ணமி என்று முக்கியமான தீதியில் போகும் பொழுது வந்து ஒரு சில அடிகளுக்கு மேல ஒரு சில உயரங்களுக்கு மேலே பறக்கக்கூடிய அந்த கழுகு பருந்து என்று சொல்லக்கூடிய அந்த கழுகினுடைய நிழல் இந்த பாம்பு மேலே படும் நாகம் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் சுருண்டு விழுந்து இறந்து விழுதுங்கிற விஷயத்தை கூட பௌர்ணமி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அது எந்த தீதி எந்த மாதம் அப்படிங்கிற விரிவாக நிகழ்ச்சியில் பார்க்கலாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா எல்லா விஷயங்களுக்கும் மேலோட்டமா பௌர்ணமி பூஜை பண்ணு சந்திரன் பையன் பொட்டு வேணும் என்று சாஸ்திரம் சொல்லல அதுக்கு திட்டமான மிகப்பெரிய கருத்துக்களை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்த விஷயத்தை கொஞ்சம் கோடிட்டு காட்டுறதுக்கு விருப்பப்படுறோம் பௌர்ணமி பத்தி நிறைய விரிவான விஷயங்களை நீங்க சொன்னீங்க அதே நேரத்தில் பெண் தெய்வங்களை பத்தியும் நீங்க பேசும்போது சொன்னீங்க பெண் தெய்வ வழிபாடுனா எப்படி நடத்தணும் எப்படி செய்யலாம் பெண் தெய்வ வழிபாட்டில் ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜை பண்ணக்கூடிய பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது அது குறிப்பாக இந்த பால் வாங்கி தருவது அதாவது பசும்பால் வாங்கி தருவது பசும்பால் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பதில் கிடைக்கக்கூடிய பால் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது வகையில் பால் வாங்கி கொடுக்க நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் தொடர்ந்து கஷ்டம் அதிகமாக உள்ளவங்க பாம்பு பொத்துக்கு பால் ஊற்றுறது பௌர்ணமேனைக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பௌர்ணமி பூஜையில் வேறு வகையான பூஜை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமிமேனுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களை சுத்தப்படுத்தி பெண் தெய்வத்துக்கு கண்டிப்பாக புஷ்பம் போடணும் அதாவது அர்ச்சனை பண்ணக்கூடிய கோயிலில் வந்து புஷ்பார்ஜனை பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி பெண் தெய்வ படத்துக்கு கடவுள முருகர் இருக்கார் பெருமாள் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் இருந்தால் கூட லட்சுமி சரஸ்வதி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெண் தெய்வ படங்களுக்கு வந்து கண்டிப்பாக சந்தன குங்குமம் வச்சு அந்த பெண் தெய்வ படங்களுக்கு புஷ்பம் ஒன்று மாலை போடலாம் மாலை வாங்க வசதி இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ்பம் ஒரு சின்ன பதம வாங்குறோம் இல்லையா அதில் கொஞ்சமாக கட் பண்ணி கூட ஒரு மூலம் கதம வாங்கி அஞ்சு படத்துக்கு வைக்கலாம் அந்த மாதிரி புஷ்பம் வச்சு வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய பூரிப்பை கொடுக்கும் அதே சமயத்தில் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் கொடுக்குது அப்படிங்கிற விட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சேவை பிரச்சனை இருக்கும் இல்லையா அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு நிறைய பாருங்க பாருங்கள் கணவர் வெளியில் போனார்னா எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மனைவி வேலைக்கு போனாங்கன்னா எப்போ வருவான்னு எதிர்பார்க்குறாங்க பிள்ளைக்கு வந்து டியூஷனுக்கு போகுது அல்லது வேறு எதாவது ஸ்கூலுக்கு போயிருக்கு அது காலேஜ் போயிருக்கு அப்படின்னா இப்போ எதுவும் போகலிங்கிறத விட பொதுவாக போயிருந்தாங்க அப்படின்னா எப்போ வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் தான் வீட்டுக்கு வந்தாங்களோ நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும் அந்த குதர்க்கமான சூழ்நிலைகளை அப்புறப்படுத்தக்கூடிய தகுதி இந்த பௌர்ணமி இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த பூஜைகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட பூஜைகளுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு இதனால பெண் தெய்வத்தை சொல்கிறோம் அப்படின்னா வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கிறது பெண்களுக்கு தான் அதுக்கு வந்து தேவை தேவையான வரவுகளை கொடுக்கக்கூடிய தேவையான உறவுகளை சம்பாதிக்கக்கூடிய தேவையான மனுசால சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆண்களுக்கு இருந்துகிட்டு கூட பெண்களை வந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த அந்த சந்தர்ப்பங்களை வந்து நிலைப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை வந்து நாளுக்கு நாள் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி பெண்களுக்கு மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரியறதுக்காக தான் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு இன்னைக்கு பதினொன்று வைக்க சொல்லியிருக்கு அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு காலையில் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கிற பூஜை அறையில் வந்து சாமி வடங்களுக்கு வந்து சுத்தப்படுத்தி இந்த மாதிரியான புஷ்பம் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து அளவுக்கு இளநீர் வாங்கி தரலாம் முதல் முதல் காலை நேர பூஜைக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அது பண்ணிக்கலாம் அல்லது வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏத்தி பண்றதுங்கிறது பொதுவான விதி அந்த குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ ஏற்றுனால கூட அந்த விளக்குக்கு அதாவது குத்து விளக்குக்கு கூட குங்குமம் ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ அந்த குத்து விளக்க குங்குமம் வைக்கிறது காமாட்சி விளக்க குங்குமம் வைக்கிறது இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு காமாட்சி விளக்கு வச்சோம் அப்படின்னா நிறைய வந்து செல்வம் சேருது அல்லது கஷ்டம் தீருதுங்கிற ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்தில் வாங்கி வச்சு வழிபாடு வச்சுக்கிறோம் அந்த ஆசை சில பேர்த்துக்கு அதிகமாகி அந்த காமாட்சி விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது போட்டு முப்பது போட்டு வச்சுருப்பாங்க சொந்தன போட்டு அவ்வளோ வைக்கக்கூடாதுங்கிறது அதாவது காமாட்சி விளக்கில் வந்து பொட்டு வைக்கிறது வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான வகையில் மேன்மை கிடைக்கணுமா அஞ்சு பொட்டு வைக்கலாம் காமாட்சி விளக்கில் அப்போ கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான வகையில் அது காமாட்சி விளக்கு அஞ்சு பொட்டு வச்சு நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது தொழில் ரீதியான வகையில் ஓரளவு மேன்மைந்துட்டு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா மூணு பொட்டு வச்சாலே போதும் அல்லது ஒரு பொட்டு வச்சாலே போதும் அதிகபட்சம் ஒன்பது பொட்டுக்கு மேலே காமாட்சி விளக்கில் வைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் பொதுவான விதியாக இருந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து கோரிக்கை அதிகமாக இருக்குது ஆசை அதிகமாக இருக்குது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறனால அதாவது முடிஞ்ச அளவுக்கு பொட்டில் அதாவது சொட்டை இல்லாமல் போட்டு வச்சிடறோம் அப்படிங்கிறது இதாக இருக்குது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி அளவாக ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது என்ற கோணங்களில் பொட்டு வச்சு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக திட்டமான வாழ்க்கை அல்லது தேவையில்லாத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கூடிய அமைப்பு இதுவெல்லாம் அமையும் நேர்களை பரிகார பலன்கள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கும் அந்த நிகழ்ச்சி மூலமா ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நீங்கள் சந்தித்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இப்போ கொரோனா காலம் அப்படிங்கிறனால அவர் நேரடியாக யாரையும் சந்திக்கிறது இல்லை முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு அந்த எண்களில் நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு அவர்கிட்ட நேரடியாக நீங்கள் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முன்பதிவுக்கான எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண் முன்பதிவுக்கான எண்கள் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்ப அடுத்ததா பௌர்ணமி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அமாவாசை பூஜையும் நடக்குது அது எப்படி நடத்தணும் அதுல என்ன நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு இதை செய்யணும் செய்யக்கூடாது பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்திருந்தால் கூட ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அதிகபட்ச சிறப்புகள் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து பெரியவர்களுக்கு திதி கொடுக்கறது நம்ம வீட்டில் இருந்து திதி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு கடற்கரையில் அல்லது நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு ஆற்றங்கரையில் அல்லது மூன்று நதிகள் சந்திக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் வந்து திதி கொடுக்கறது ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத விட அந்த ஏற்கனவே வந்து தெய்வ திருவடி சேர்ந்த பெரிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு அணு தினமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாயிரும் இந்த ஆடி அமாவாசை முடிஞ்ச அளவுக்கு ராமேஸ்வரத்தில் போய் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ராமேஸ்வரம் அல்லது காசி இந்த மாதிரியான ஒரு தளங்களில் கூட அந்த பரிகார தலங்களில் கூட இந்த மாதிரியான திதி கொடுக்கக்கூடிய ஒரு வைபவத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருக்கோம் பொதுவாகவே அமாவாசை என்னைக்கு திதி கொடுக்குறது அப்படிங்கிற வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம வருஷம் பூரா கோலம் போட்டு சாணி பிள்ளையார் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அமாவாசை என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடாமல் நம்ம வந்து வழிபாடு வச்சுக்குவோம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய வாசம் தான் அம்மாவாசை அந்த அமாவாசை என்னைக்கு வந்து நம்ம கோலம் போட்டு பண்ணி வச்சுனோம் அப்படின்னா பெரியவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க தான் இன்றைக்கி ஒரு சில வீடுகளில் ஐதீகமாகவே இந்த மாதிரி நாட்களில் வந்து கோலம் போட மாட்டாங்க அப்போ பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த திதியை வந்து ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கணுங்கிறதான் ஒரு ஐதீகம் இந்த ஐதீகத்தை வந்து நம்ம நிறைய பேர் கடைப்பிடிக்கிறோம் ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐதீகத்தை சரியாக சரியாகவே கடைப்பிடிக்க முடியாது அதாவது குடும்பத்தில் ஒரு பெரியவர் இறந்திட்டார் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய அந்த திதி அது அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரியாக செய்ய முடியாமல் வருட வருடம் செய்ய வேண்டிய திதியை வந்து சரியாக செய்ய முடியாமல் ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து தவிர்க்கப்பட்டவங்க அந்த திதி செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி அமாவாசை நாட்கள் வந்து கடந்த சில வருடங்கள் செய்ய முடியல சார் எனக்கு இப்போதான் ஜாதகம் பார்த்தேன் இந்த மாதிரி திதி செஞ்சால் நல்லதுன்னு சொன்னாங்க நான் திதி செய்யணும்னு ஆசைப்படுறேன் எங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தொடர்ந்து வருட வருடம் சரியான முறையில் திதி செஞ்சவங்க நல்லதுதான் அப்படி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து எதாவது பாதிப்பு பயப்பட வேண்டாம் அந்த திதியை தவற விட்டவங்க முதல் முதலாக திதி செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த காசி ராமேஸ்வரத்துக்கு இணையாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர்னு சொல்லுவாங்க அந்த பேரூர் கோயில் சந்நிதானத்தில் வந்து இந்த மாதிரி

இந்த உலகத்தில் வந்து ஜனனமான அந்த ஜென்ம திதிக்கும் ஜென்ம விதிக்கும் அதாவது பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய திதிக்கும் உங்களுக்கு நீங்கள் வாங்கி வந்த விதிக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சின்ன வயசில் யாருக்கும் புரியாது அந்தந்த வயது வரும்பொழுது கண்டிப்பாக புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரபஞ்சத்துக்கு சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாகவே சொல்லலாம் நிதர்சனமாகவே சொல்லலாம் அல்லது இருபது வயதிலேயே அறுபது வயதுக்குண்டான கஷ்டங்கள் பட்டு இருபது வயதிலேயே அறுபது வயதுக்கு மேலே பட வேண்டிய அவமானங்கள் மட்டுமே பட்டு நீங்கள் நல்லவராக இருந்தும் நல்லவராக இருந்தும் நல்ல பேர் கிடைக்காம கெட்ட பேர் கிடைக்கும் பொழுது இந்த விதி இந்த திதியை பத்தி உங்களுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் நிச்சயமா சார் அரங்கத்துக்கு வந்து எங்க நேர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயங்களை பரிகாரங்களை பத்தியும் அதனால கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் விரிவா சொன்னீங்க தொலைக்காட்சியின் சார்பமைக்க நன்றி நெஞ்சுக்கிடையே நேர்களே ஒரு சில விதிகளை கூட திதி கட்டுப்படுத்தும் அல்லது திதி வெல்லும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கையோடு முன் உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லி வச்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய புதிய பரிகாரங்கள் பற்றியும் அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த நிகழ்ச்சி பயனுடையதாக இருந்திருக்கும்னு நம்புறோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் வந்துட்டு வந்துட்டுருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்ணில் கால் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க கொரோனா காலம் முடிங்கிறனால் நேரடியாக அவர் யாரையும் சந்திக்கிறதுல ஃபோன்லயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்